லிஃப்ட் வரும், சேர்ந்து போலாம் வா. குட்டி சரோஜா, நீ போமா. சரிம்மா, நான் வர்றேன். நாங்க வரோம். வாடி வேலைக்கார கழுத, உனக்கு லிப்ட் கேக்குதா? லிப்ட்ல வர்ற அளவுக்கு உனக்கு கொழுப்பேறி போச்சா? எவ்வளவு வேலை இருந்தாலும் படியில தான் வரணும், படியில தான் போகணும், புரியுதா? எல்லாம் இவங்க கொடுக்கற இடம். என்ன நீ அது வாயில வச்சிருக்க? ஐயோ, சாக்லேட் பிரெட் வாங்குன மிச்ச பணத்துல சாக்லேட் வாங்கி திங்கறியா? திருட்டு கழுத. இல்லம்மா, கடக்கார அண்ணன் தான் சாக்லேட் கொடுத்தாங்க. கடக்கார அண்ணன் சாக்லேட் கொடுத்தா அத நீ வாங்கி திங்கறதா? ஏய், இந்த பாரு, முதல்ல இத கொண்டு போய் குப்பை தொட்டியில போடு. போட்டுட்டு கைய நல்லா கழுவிட்டு பெட் மேல கிடக்குற துணி எல்லாம் எடுத்து மடிச்சு வை, தெரியுதா? போ. இந்தாங்கம்மா மீதி காசு. அவங்க வயசுல பெரியவங்க, அவங்க சொல்றதை கேட்டு நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். சோப்பு தண்ணி கொண்டு வந்து முதல்ல மொழிகிட்டு அப்புறம் நல்ல தண்ணியில மொழுகணும், தெரியுதா? ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட வேண்டியது, அப்புறம் நைட்ல டின்னர் வேண்டாங்க வேண்டியது. ஒழுங்கா சாப்பிடு. அவனுக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடட்டுமா, ஏன் அவனை தொந்தரவு பண்ற? சாப்பிடு. ஏய், நீ சாப்பிட்டியா? இல்லையா? சரி, தட்டுக்கொண்டா சாப்பிடலாம். நீங்க உட்காருங்க. இரம்மா, நான் போய் போட்டு வர்றேன், நீ குழந்தைய வச்சுக்க. இல்ல, இது பரவாயில்ல, நான் போய் போடுறேன். சொல்றல்ல, நீ குழந்தைய பிடி, அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு, தூங்க வை.
தட்டை எடுத்துட்டு வா, சாப்பாடு போடுறேன். உடம்புக்கு நல்லது. நான்லாம் சின்ன பிள்ளையில இதை சாப்பிட்டதுனால தான் இப்படி இருக்கேன். பேசாம சாப்பிடு. சாப்பிட்றாளா? இது அவளுக்கு கூட ஹோட்டல் எதுவும் வேணுந்தது? ஏண்டா, வீட்டில் சமைச்சா நல்லா இல்ல பிடிக்கலன்னு சொல்லி ஹோட்டலுக்கு போய் இவ்வளவு நிறைய வாங்கிட்டு வந்து அதை வேஸ்ட் பண்ணி வேலைக்காரி கொடுக்க சொல்றியா? வேஸ்ட் இல்லம்மா, அவளும் சேர்ந்து தான் வாங்கிட்டு வந்தேன். அவளுக்கு கூட யார் அவளுக்கா? வேலைக்காரிக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நீ பேசாம இருமா. சின்ன பொண்ணு தானே, நாக்கு ருசியா சாப்பிடணும்னு இருக்காதா? இதை போய் பெருசு படுத்திட்ட கூட எனக்கு தேவைதான்டா, எனக்கு தேவைதான். அமெரிக்காவில் இருக்கிற உங்க அக்கா என்ன அங்கே வா நிம்மதியாகிறேன்னு கூப்பிடுறா. நான் அங்கே போகாம உங்களுக்கு இங்கே ஆயா வேலை பார்க்குற பாரு, எனக்கு இது தேவைதான். உனக்கு பொங்கல் வைக்கிறதா வேண்டிக்கிட்டு திருவிழாவுக்கு ஊர் குதிரை செய்ய வேலை ஆரம்பிச்சிருக்கோம், நல்லபடியா முடிச்சு கொடுப்பா. ஆத்தா, இந்த குடும்பத்துக்கு மூத்தவங்க, இந்த மண்ணை தொட்டு கொடுங்க, எங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாமி, என் பிள்ளை குட்டிங்களெல்லாம் நல்லா வைக்கணும்ப்பா. நல்லா வேண்டிக்கா, இந்த வருஷம் மாதம் அப்பாவுக்கு நல்லா வியாபாரம் ஆகி நாலு காசு சேர்ந்து என் கண்ணுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். சரியா? எங்க அப்பா, நான் பூவெல்லாம் கட்டி மாலை செஞ்சிருக்கேன், என் குதிரைக்கு போடலாம் வாங்க. சரி, வந்து சரி, போது போது விடு. என்னடி இது, அந்த குதிரைக்கு மட்டும் மாலை பாடுற, அப்படி என்ன விசேஷம்? உனக்கு தெரியாதாத்தா, இது என் குதிரை. அது எப்படி உன் குதிரை ஆகும்? அது அட போ ஆத்தா, உனக்கு உண்மையே தெரியல. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க அப்பா அய்யனார் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த குதிரையை செஞ்சாராம். அப்புறம்தான் நான் பிறந்தேனா. அப்ப இது என் குதிரை தானே? நீ பிறந்த கதையை என்கிட்டயே சொல்ற. என் செல்லம், நாட்டுக்கு தண்ணி வச்சியா? கட்டிக்கிட்டே இருக்கு பாரு. ஏண்டி ஒத்த பொம்பளையா இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கல, கூட மாட வந்து ஒத்தாசையா இருக்கலாம்ல? அதையும் கத்துற, உனக்கு என்ன இடுப்ப உடஞ்சு போச்சு? செய்ய, குழந்தை சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டு. என்ன பள்ளிக்கூடம் எங்க நடக்குது?
ஏ கண்ணம்மா, இந்த வருஷம் ஒரு சைக்கிள் வாங்கிடுவோமா? பள்ளிக்கூடத்துல சேர்ந்துருவோமா? சரிடா கண்ணா. எந்தா சீக்கிரம் அள்ளி போடுமா, நேரமாவது இல்ல. இது ஆயிடுச்சுக்கா. சின்னம்மா எனக்கு கொஞ்சம் மண்ணு போட்டு தாங்க, நானும் சுமக்கறேன் சின்னம்மா. அதுவும் சரிதான், சின்ன வயசுல சுமதுக்கி பழகிறது.